உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, பெரும் மகிழ்ச்சியோடு நன்றி உள்ளத்தோடு இந்த மாலை நேரத்தில் நாம் இந்த வளாகத்திலே, ஆலய வளாகத்திலே ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். நம்முடைய அன்பு அருள்பணியாளர் சந்தியாக அவர்கள் நேற்று இந்த திண்டுக்கல் மறை மாவட்டத்திற்கான அருட்பணியாளராக அருள்பொழிவு செய்யப்பட்டு இன்று தன்னுடைய சொந்த மண்ணிலே தன்னுடைய குடும்பத்தாரோடு, தன்னுடைய உறவுகளோடு, தன்னுடைய மக்களோடு இங்கு வந்திருக்கின்ற நம் அனைவரோடு இணைந்து இறைவனுக்கு நன்றி பலி செலுத்துகின்றார். இது அவருடைய முதல் பலி, முதல் நன்றி திருப்பலி. அவருடைய மகிழ்ச்சியிலே நாமும் கலந்து கொண்டு இறைவனுக்கு நன்றி சொல்வது குறித்து நிறைவடைகின்றோம், பெரும் மகிழ்வடைகின்றோம். 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த குருத்துவ பயிற்சி காலத்தில் தன்னையே அவர் தயாரித்து ஒரு நல்ல முடிவெடுத்து இயேசுவினுடைய பணியாளராக, திரு அவையினுடைய பணியாளராக, மக்கள் பணியாளராக தான் தொண்டாற்ற வேண்டும் என்ற முடிவோடு நேற்று தன்னுடைய நிலையான ஒரு அர்ப்பணத்தை இயேசுவுக்கு நேற்று கொடுத்திருக்கின்றார். அது அவருடைய குருத்துவ பணி வாழ்வினுடைய தொடக்கம். இனிமேல் அவர் தன்னுடைய வாழ்வு முழுவதும் யாரிடம் தன்னுடைய வாழ்வை ஒப்படைத்திருக்கின்றாரோ அந்த இயேசுவினுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி, அந்த இயேசுவினுடைய போதனைக்கு ஏற்றபடி செல்லுகிற இடங்களிலே, கொடுக்கப்படுகிற பணிகளிலே உண்மையோடு, நம்பிக்கையோடு பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி நம்மோடு அவர் இன்று இணைந்து இந்த திருப்பலியை இறைவனுக்கான நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார். நாமும் அவரோடு இந்த மாலை நேரத்தில் இணைந்து கொள்வது குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலம் ஏற்கனவே மகிழ்ச்சியின் காலம், இது பாஸ்கா காலம். இந்த பாஸ்கா காலத்திலே இந்த நாள் நம்முடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குகிறது. ஏனென்றால் பாஸ்கா காலத்தினுடைய 3வது ஞாயிறை நிறைவு செய்து 4வது ஞாயிறை நோக்கி நாம் பயணிக்க தொடங்கியிருக்கின்றோம். திரு வழிபாட்டு காலத்திலே பாஸ்கா காலத்தினுடைய 4வது ஞாயிறு இறை அழைத்தல் ஞாயிறு. இந்த இறை அழைத்தல் ஞாயிறை, இறை அழைத்தல் வாரமாக சிறப்பிப்பது திரு அவையினுடைய மரபு, திரு அவையினுடைய வழக்கம். இன்று அந்த வாரம் தொடங்குகிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளுகிற பொழுது ஒரு நல்ல ஒரு காலத்திலே, ஒரு நல்ல வழிபாட்டு சூழலிலே இன்று அருள் பணியாளர் சந்தியாக அவர்கள் தன்னுடைய முதல் பலியை நம்மோடு இணைந்து நிறைவேற்றுவது மிகவும் பொருத்தமான ஒன்று. பாஸ்கா காலம் உயிர்ப்பினுடைய காலம் மட்டுமல்ல, நம்பிக்கையினுடைய காலம். நம்பிக்கையோடு அவர் தன்னுடைய அருள் பணியை தொடங்க வேண்டும். நம்பிக்கையின் பணியாளராக அவர் வாழ வேண்டும். அந்த நம்பிக்கையை அவர் தன்னுடைய மக்கள் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும். தன்னுடைய இறைப்பணியில் மற்றவர்களுடைய நம்பிக்கையால் அவர் வளர வேண்டும், அவருடைய நம்பிக்கையால் மற்றவர்கள் வளர வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு வேண்டுதலோடு, இறை உணர்வோடு நாம் இந்த திருப்பலியில் அவருக்காகவும் மன்றாட இங்கே கூடியிருக்கின்றோம். தன்னுடைய அருள் பணி வாழ்வுக்காக ஒரு சிறப்பான ஒரு கருத்தை, ஒரு நோக்கத்தை அவர் தன்னுடைய விருது வாக்காக தேர்ந்தெடுத்திருக்கின்றார். கிறிஸ்துவின் மனநிலையில் என்று சொல்லி அவருக்கு மட்டுமல்ல, மறையுறை ஆற்றக்கூடிய எனக்கு மட்டுமல்ல, இங்கே இந்த திருப்பலியில் கலந்து கொள்கின்ற எல்லா அருள் பணியாளர்களுக்கும் தேவையான ஒரு மனநிலை கிறிஸ்துவின் மனநிலை. ஏனென்றால் நாங்கள் ஆற்றுகிற, சந்தியாக அவர்கள் ஆற்ற போகிற பணி கிறிஸ்துவின் பணி. கிறிஸ்துவின் பணி என்று சொல்லுகின்ற பொழுது ஏதோ ஒரு வேலையை தொடங்குவதாக அல்ல, கிறிஸ்துவை இந்த உலகுக்கு கொடுப்பது, வெளிப்படுத்துவது. அப்படி என்றால் அடிப்படையில் கிறிஸ்துவினுடைய மனநிலை கொண்டிருக்கின்றவர்கள்தான், கிறிஸ்துவினுடைய இதயம் கொண்டிருக்கின்றவர்கள் தான், கிறிஸ்துவினுடைய உள்ளத்தை கொண்டிருக்கிறவர்கள் தான் கிறிஸ்துவை பிறருக்கு வழங்க முடியும் என்பதை உறுதியாய் தெரிந்து தன்னுடைய அந்த பணி வாழ்வை கிறிஸ்துவின் மனநிலையில் பணியாற்ற என்று அவர் நம்பிக்கையோடு வந்திருக்கின்றார். அவரை உளமாற வாழ்த்துகிறோம். நல்ல ஒரு மனநிலையோடு பணியை தொடங்குகின்றீர்கள். கிறிஸ்துவினுடைய பணியாளனாக, கிறிஸ்துவினுடைய மனநிலை கொண்டு பணியாற்ற வேண்டும் என்று வருகின்றீர்கள். நீங்கள் தொடங்குகின்ற இந்த புனித பயணம்
Inda arul panikana payanam Kristuvinudaiya thunaiyalum thooya aaviyaarudaiya arul kudaigalalum adu niraivana payanamaga irukka thodarndu ungalodu naangal irai vendalil payanippom endra uruviyodu vaalthodu inda naalil ungalukkaga naangal mandraadugindrom. Inda oru nokkathai avar therindeduthirpadu அவர் ஏற்கனவே தன்னுடைய பணியை குறித்து தெளிவாக இருக்கின்றார் என்பதை நமக்கு எடுத்துச் சொல்கிறது. இன்றைய முதல் வாசகம் பழைய ஏற்பாட்டிலே இறைவாக்கினர் எரேமியாவினுடைய புத்தகத்திலிருந்து வாசிக்கப்பட்டது. இறைவாக்கினர்கள் யாரும் தங்கள் பணியை செய்வதற்கு வரவில்லை. கடவுள் யாவே கடவுள் எந்த பணியை இஸ்ரேல் சமூகத்துக்கு செய்ய வேண்டும் என்று கொடுத்தாரோ அந்த பணியை செய்ய வந்தார்கள். அவர்களுக்கு தெரியும் அந்த பணி ஒரு சவாலான பணி என்று சொல்லி இடர்பாடுகளும் எதிர்ப்புகளும் நிறைந்த பணி என்று இறைவாக்கினர்களுக்கு தெரியும். ஆனாலும் இறைவனுடைய அழைப்புக்கு பதில் கொடுத்த போது துணிவோடு வந்தார்கள், நம்பிக்கையோடு வந்தார்கள். இன்று நாம் வாசிக்க கேட்ட எரேமியாவினுடைய புத்தகம் முதல் அதிகாரத்திலே மைய செய்தியாக கடவுளின் வாக்குறுதியாக தரப்பட்டிருப்பது நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த நாளில் குருத்துவ அருள் பணி வாழ்வை தொடங்கியிருக்கக்கூடிய நம்முடைய அன்பு அருள் பணியாளருக்கு இறைவன் தரக்கூடிய வாக்குறுதி, நீ தனித்து பயணிக்கவில்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ செய்ய போகிற பணி உன்னுடைய பணி அல்ல, நான் கொடுக்கக்கூடிய பணியை நீ செய்ய வந்திருக்கின்றாய், நான் உன்னோடு இருப்பேன். எனவேதான் இந்த முதல் வாசகத்தை நீங்கள் கவனித்திருப்பீர்களானால் கடவுளுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லப்படுகிறது, நீ பேச போகிற வார்த்தைகள் உன்னுடைய வார்த்தைகள் அல்ல, நானே என்னுடைய வார்த்தைகளை உன் வாயில் ஊட்டுவேன், எதை சொல்ல வேண்டும் என்று கட்டளை இடுகின்றேனோ அந்த வார்த்தைகளை நீ அறிவிப்பாய் என்று சொல்லி புதிய அருள் பணியாளர் தன்னுடைய மனநிலையை கடவுளுக்கு செவி கொடுக்கும் மனநிலையாக அமைத்துக் கொள்ள வேண்டும். புதிய அருள் பணியாளர் மட்டுமல்ல, அந்த கடவுளை நம்பக்கூடிய அவருடைய மக்களாகிய நாம் எல்லாரும் அவருக்கு செவி கொடுக்கக்கூடிய மனநிலையை உள்ளத்தை இதயத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்பதைத்தான் இறைவாக்கினர் எரேமியாவினுடைய அழைப்பும் அவர் கொடுத்த பதிலும் இன்று நமக்கு எடுத்து சொல்கின்றன. இரண்டாவது வாசகம் பவுல் பிலிப்பிய திரு அவைக்கு எழுதிய அந்த திருமுகத்திலிருந்து வாசிக்கப்பட்டது. இரண்டாம் அதிகாரம் 1-5 எப்படிப்பட்ட ஒரு சூழலிலே பவுல் இந்த அறிவுரைகளை பிலிப்பிய தரு அவைக்கு கொடுக்கிறார் என்பது நமக்கு தெரியும், நம்மில் பலருக்கு தெரியும், நாம் எல்லாம் விவிலியம் கற்றிருக்கின்றவர்கள். பிலிப்பிய திரு அவை பவுலால் அன்பு செய்யப்பட்ட திரு அவை. அந்த பிலிப்பிய திரு அவையை குறித்து எண்ணுகிற போதெல்லாம் நினைக்கிற போதெல்லாம் பவுல் மகிழ்ச்சி அடைகின்றார். பவுலினுடைய 13 மடல்களிலே மகிழ்ச்சியின் மடல் என்று சொல்லப்படுவது இந்த பிலிப்பியருக்கான மடல். எனவே அந்த மடலை எழுதுகின்ற பொழுது உளம் நிறைந்த மகிழ்ச்சியோடு எழுதுகின்றார். ஆனால் அந்த மகிழ்ச்சி நிலையானதாக இருக்க வேண்டும், உண்மையானதாக இருக்க வேண்டும், அந்த மகிழ்ச்சி கிறிஸ்தவ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று பவுல் கொடுக்கக்கூடிய அறிவுரையை இன்று இரண்டாவது வாசகமாக நாம் வாசிக்க கேட்டோம். அதிலே 3 நோக்கங்களை அவர் முன்னிலைப்படுத்துகின்றார். ஒரே உள்ளம், ஒரே அன்பு, ஒரே எண்ணம் என்று சொல்லுகின்றார். இது ஒரு குருவுக்கு மட்டுமல்ல, ஒரு அருள் பணியாளருக்கு மட்டுமல்ல, எல்லா நம்பிக்கையாளர்களுக்கும் அடிப்படையாக தேவைப்படுகிற தகுதிகள் அல்லது மனநிலைகள். இன்று ஏன் நம்முடைய மத்தியிலே சாட்சியத்தை விட கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய சமூகங்களில் கூட நாம் விரும்பாத எதிர் சாட்சியங்கள் மிகுந்து போகின்றன, அதிகரிக்கின்றன? காரணங்கள் இன்று பவுல் எதிர்பார்த்த அல்லது பவுல் அந்த காலத்தில் அறிவுறுத்திய இந்த நோக்கங்கள் குறைந்து போகின்றன. உலகத்தரமான எண்ணங்கள் நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றன. பவுல் சொன்னார், ஒரே உள்ளம், ஒரே எண்ணம், ஒரே இதயம். இப்படி ஒரே உள்ளமும் ஒரே எண்ணமும் ஒரே இதயமும் ஒரே அன்பும் கொண்டு ஒரு மனத்தவராயிருந்து என்னுடைய மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள் என்று சொல்லுகின்றார். ஒரு நம்பிக்கையாளனுடைய பணி பவுலை போன்ற பணியாளர்களுடைய மகிழ்ச்சியை நிறைவுபடுத்துவதல்ல, அழைத்த கிறிஸ்துவினுடைய அவருடைய இதயத்தை பிரதிபலிப்பதென்றால் அவருடைய மகிழ்ச்சியை நிறைவு செய்வது, அவருடைய பணியை நிறைவு செய்வது. இன்று பவுல் சொல்லுவது தன்னுடைய வார்த்தை அல்ல, கிறிஸ்துவினுடைய போதனையை அவர் மக்களுக்கு அறிவுரையாக வழிகாட்டுதலாக கொடுக்கின்ற பொழுது இப்படி சொல்லுகின்றார். அடுத்து இன்று நாம் நம்முடைய புதிய அருள் பணியாளருடைய விருது வாக்காக நாம் கொண்டிருப்பது பிலிப்பியருக்கு எழுதிய மடல் 2:5. ஆனால் 4வது வசனத்தில் மிக தெளிவாக பவுல் சொல்லுகின்றார்,
உங்களை விட பிறரை மதிப்புக்குரியவர் என எண்ணுங்கள். உங்களுடைய எண்ணமெல்லாம் பிறர் நலன் சார்ந்ததாக இருக்கட்டும், எதிலும் உங்களை முதன்மைப்படுத்தாதீர்கள். நான் நினைக்கின்றேன், இன்று திருத்தூதர் பவுல் வழியாக இறைவனே நம்முடைய புதிய அருள் பணியாளருக்கு இந்த வார்த்தைகளை சொல்ல விரும்புகின்றார். ஒரு அருள் பணி என்பது, ஒரு குருத்துவ பணி என்பது தன்னை முன்னிலைப்படுத்தும் பணி அல்ல, கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தும் பணி. அந்த கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தும் பணி என்பதைத்தான் பவுல் சொன்னார், பிறரை முன்னிலைப்படுத்துங்கள், பிறர் நலனை முன்னிலைப்படுத்துங்கள், உங்களை விட பிறரை மதிப்புக்குரியவர் என எண்ணுங்கள். இன்றெல்லாம் மதிப்பு என்பது எதை மையப்படுத்தி இருக்கின்றது என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பணம் இருந்தால் மதிப்பு, படிப்பிருந்தால் மதிப்பு, அழகு இருந்தால் மதிப்பு, சொத்து இருந்தால் மதிப்பு, அரசியல் செல்வாக்கு இருந்தால் மதிப்பு. அதையெல்லாம் பவுல் ஒரு நாளும் தன்னுடைய திருச்சமூகத்துக்கு அறிவுரையாக கொடுக்கவில்லை. அவர் சொன்னார், பிறர் நலனை நீங்கள் முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது உங்களை விட பிறரை மதிப்புக்குரியவர் என எண்ணுங்கள். எவ்வளவு சவாலான வார்த்தைகளை இன்றைய சமூகத்தில் இதை கேட்கிற போதே எப்படி வாழ வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அருள் பணி ஆற்ற வேண்டும் என்பதை எல்லாம் இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஒரு அருள் பணியாளன் ஒரு நாளும் தன்னை முன்னிலைப்படுத்தவோ, தன்னை மையப்படுத்தவோ, தன்னலத்தை நாடவோ கூடாது, பிறரை மையப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவினுடைய அருள் பணி என்பது பிறரை மையப்படுத்தும் பணி. கிறிஸ்துவினுடைய சீடர்களிலே இருவர் தங்களுக்குள் ஒரு பெரிய வாக்குவாதத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மற்ற சீடர்களும் அந்த வாக்குவாதத்தில் இரண்டு அணியாக பிரிந்து விடுகின்றார்கள். யோவானும் அவர் சகோதரரான யாக்கோபும் ஒரு அணி, மற்ற சீடர்கள் எல்லாம் இன்னொரு அணியாக. அவர்களுக்குள் நடந்து கொண்டிருந்த போராட்டம் என்ன, யார் பெரியவர்? இயேசு திரும்பி பார்த்து, உங்களுக்குள் என்ன விவாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அவருக்கு தெரிந்திருந்தது அவர்கள் யார் பெரியவர் என்று சொல்லி விவாதித்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி. இயேசு சொன்னார், உங்களிடையே அப்படி இருக்க கூடாது என்று சொன்னார். இதுதான் இயேசுவின் மனநிலை. எனவேதான் இன்றைய நற்செய்திக்கு வருவோம். இன்றைய நற்செய்தியிலே இயேசு சொன்னார், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் உருவாக்கிய சீடர்களுக்கு எந்த வார்த்தைகளை சொன்னாரோ அதைத்தான் இன்று வரை அருள் பணிக்காக வரக்கூடிய எல்லாருக்கும் இயேசு சொல்லுகின்றார், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அருள் பணியாளர் சந்தியாக அவர்கள் ஒரு 10, 11, 12 ஆண்டுகள் இருக்கலாம் தன்னை உருவாக்கி இருக்கிறார். ஆனால் புதிய அருள் பணியாளருடைய உருவாக்கம் முடிந்து அவர் அருள் பணியாளராக மாறிவிட்டார். இனிமேல் கற்றுக்கொள்ள என்ன இருக்கிறது என்பது கிறிஸ்துவின் மனநிலை அல்ல. கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு சொன்ன வார்த்தைகள், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் இதயத்தில் தாழ்ச்சியும் கனிவும் நிறைந்தவன், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? மனநிலை. இதயத்திலே தாழ்ச்சியை இயேசுவிடமிருந்து ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கற்றுக்கொண்ட பிறகுதான் மக்கள் பணியாற்ற வேண்டும். மக்களை நோக்கி, அது வழிபாடாக இருந்தாலும் சரி, அது சமூக பணிகளாக இருந்தாலும் சரி, மக்கள் நல பணிகளாக இருந்தாலும் சரி, எதை இயேசுவிடமிருந்து பெற்றுக் கொள்ளுகிறீர்களோ அதை கொடுப்பதுதான் இயேசுவினுடைய பணி, அதுதான் அருள் பணி. எனவேதான் இயேசு மிக தெளிவாக சொன்னதை இன்று நாம் மத்தேயுவின் செய்தி 11:28 வசனத்திலே வாசிக்க கேட்டோம், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய இதயத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய உள்ளத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய செயல்பாடுகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லுகின்றார். எவ்வளவு மிகச் சரியான ஒரு போதனையை தன் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு உருவாக்கினாரோ அந்த வார்த்தைகளை இந்த நாள் வரை, இந்த நிமிடம் வரை இயேசு நம்மை உருவாக்குவதற்கும் நம்மை அனுப்புவதற்கும் அவர் சொல்லுகின்றார், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவிடமிருந்து கற்றுக்கொண்டால்தான் கிறிஸ்துவினுடைய மனநிலை நம்மிலே இருக்கும். எனவேதான் மீண்டுமாக பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய மடலை இங்கே கொண்டு வர விரும்புகின்றேன். அந்த கிறிஸ்துவின் மனநிலைக்கு எதிரானது என்ன என்று சொல்லி 2:2-4 வரையிலான வார்த்தைகளிலே சொல்லுவார், பிளவு மனப்பான்மை கூடாது, கட்சி மனப்பான்மை கூடாது. யதார்த்தங்களை பார்த்தால் இன்று அருள் பணியாளர்கள் மத்தியிலே கூட இப்படிப்பட்ட சவால்கள் மிகுந்து கொண்டிருக்கின்றன. கட்சி மனப்பான்மைகள், பிரிவினைகள், பிளவுகள், அது நம்முடைய சமூகங்களை பாதிக்கிறது, இறை சமூகத்தை பாதிக்கிறது. பவுல் மிக தெளிவாக அந்த காலத்திலேயே சொன்னார், உங்கள் மத்தியில் பிரிவினைகளோ பிளவு மனப்பான்மைகளோ கூடாது, கட்சி மனப்பான்மைகள் கூடாது. கட்சி என்பது ஏதோ அரசியலை மையப்படுத்தியா பவுல் பேசினார்? இல்லை, சமூக வாழ்வை மையப்படுத்தி. ஒரு கிறிஸ்தவை நம்பக்கூடிய ஒரு சமூகம் ஒரு பிரிவினை சமூகமாக இருக்கக்கூடாது, இணைக்கும் சமூகமாக இருக்க வேண்டும், ஒன்றுபடுத்தும் சமூகமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் கிறிஸ்துவின் மனநிலை.
அந்த கிறிஸ்துவின் மனநிலையை நீங்கள் கொண்டிருக்க வேண்டுமென்றால் எதை உங்களுடைய வாழ்விலிருந்து வெளியேற்ற வேண்டுமோ அப்புறப்படுத்த வேண்டுமோ தூக்கி எறிய வேண்டுமோ அதை தூக்கி எறியுங்கள் என்ற அறிவுரையெல்லாம் கொடுத்த பிறகுதான் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே சொல்லுவார் கிறிஸ்து இயேசுவில் விளங்கிய மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். எனவே இந்த நாளிலே தன்னுடைய ஒரு விருது வாக்காக அவர் ஏற்றுக்கொள்வதிலே நிலைத்திருக்க வேண்டும், நம்பிக்கையோடு பணியாற்ற வேண்டும். இந்த நாளில் மகிழ்ச்சியோடு மாலையிடப்பட்டு அவர் வரவேற்கப்பட்டார். நமக்கு தெரியும் இந்த மாலை எல்லா நாளும் கிடைக்காது. இன்று இரவோடு சரி, நாளை காலையிலிருந்து அவருக்கு என்ன மாலை கிடைக்கும் என்பது எங்களுக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். எனவே அருள்பணி வாழ்வு என்பது சுகபோக வாழ்வு அல்ல. ஒரு குருவினுடைய வாழ்வு என்பது பாராட்டுக்கள் பெறுகிற வாழ்வு அல்ல. காலையிலே பாராட்டு, மதியத்திலே தாலாட்டு சீராட்டு எப்படியெல்லாம் ஒரு பங்கு தளத்திலே ஒரு அருள்பணி தளத்திலே கிடைக்கும் என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம். மக்களை குறை சொல்வதை விட நம்முடைய பணியில் தெளிவோடு, நம்முடைய பணியில் நிறைந்த தெளிவோடு நாம் இந்த பணியை தொடங்க வேண்டும் என்பது என்னுடைய வார்த்தை அல்ல, அதுதான் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற புனித பவுலின் வார்த்தை. அந்த பவுல் யாரை நம்பி தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து திருத்தூதராக மாறினாரோ அந்த இயேசுவினுடைய வார்த்தை. இயேசுவிடமிருந்து ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மட்டுமல்ல, நாம் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மறையுரையிலே பவுலினுடைய இன்னொரு பகுதியை கடைசியாக நான் குறிப்பிட வேண்டிய செய்தியாக இங்கே சொல்ல விரும்புகின்றேன். பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் மடல் 11 அதிகாரம் முதல் வசனம். பவுல் சொன்னார், நான் கிறிஸ்துவை போல நடக்கிறேன், நீங்கள் என்னை போல நடங்கள். என்னை போல நடங்கள் என்று சொல்வது இன்று மிக எளிது. இன்று பார்ப்பவர்களுக்கெல்லாம் சொல்லுகிறோம், நான் சொல்லுவது போல செய், உன்னுடைய இஷ்டத்திற்கு செய்யாதே, நீ விரும்புகிறபடி செய்யாதே, நான் சொல்லுவதை செய். இது ஒரு அதிகார போக்கு. ஆனால் பவுல் சொன்னது அதிகார போக்கு அல்ல, அது கிறிஸ்துவினுடைய வழிமுறை. எனவேதான் அவர் சொன்னார், நான் கிறிஸ்துவை போல் நடக்கிறேன், நீங்கள் என்னை போல் நடங்கள் என்று சொன்னார். தான் உருவாக்கிய திரு அவையை, தான் உருவாக்கிய நம்பிக்கையாளர்களை, தான் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்த சகோதர சகோதரிகளை வழிநடத்துகின்ற போது ஒரு அருள்பணியாளருடைய மனதை பார்த்தீர்களா? கிறிஸ்துவினுடைய மனநிலை, எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை முதன்மைப்படுத்தும் மனநிலை. நான் இயேசுவை போல நடக்கிறேன், நீங்கள் என்னை போல் நடங்கள். என்னுடைய அன்புக்குரிய புதிய அருள் பணியாளர் சந்தியாக அவர்களே, நாம் கிறிஸ்துவை போல நடந்தால் நம்முடைய மக்கள் நம்மை போல அல்ல, அந்த இயேசுவை போல நடப்பார்கள். இது ஏதோ வார்த்தைக்காக குருந்தியன் மடல் இங்கே மேற்கோள் காட்டப்படுகிறது என்று நினைக்கக்கூடாது. அதுதான் கிறிஸ்துவின் மனநிலையோடு வாழ்வது, கிறிஸ்துவின் மனநிலையோடு எண்ணுவது, கிறிஸ்துவின் மனநிலையோடு சிந்திப்பது, கிறிஸ்துவின் மனநிலையோடு செயல்படுவது, எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவின் மனநிலையோடு பணியாற்றுவது. ஒரு பொறுப்பான பணியை, ஒரு புனிதமான பணியை நேற்று உங்களுடைய அன்புக்குரிய ஆயர் அவர்கள் உங்களை திருநிலைப்படுத்திய பொழுது பெற்றுக்கொண்டீர்கள். இயேசுவே உங்களை அவருடைய பணியாளராக தேர்ந்து கொண்டார். இறைவனுக்கு இந்த நாளிலே உங்களோடு இணைந்து நாங்கள் எல்லாம் நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய இந்த அருள் பணி பயணத்தில் நாங்களும் உங்களோடு தொடர்ந்து பயணிப்போம், நீங்கள் எங்களோடு தொடர்ந்து பயணிப்பீர்கள். இது நம்பிக்கை பயணம். நம்பிக்கையோடு இந்த பயணத்தை தொடங்குங்கள். ஆனால் நம்பிக்கையோடு இந்த நல்ல வார்த்தைகளை உள்ளத்தில் இருத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற விருது வாக்கு ஒரு சிறப்பான விருது வாக்கு. அந்த விருது வாக்கை உள்ளத்தில் எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை மிரட்டல்கள் வந்தாலும் ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. கிறிஸ்துவின் மனநிலை கொண்டு நீங்கள் பணியாற்ற வேண்டும். இந்த கிறிஸ்துவின் மனநிலைக்கு எதிரான மனநிலைகளை எதிர்த்து போராட வேண்டும். அதுதான் ஒரு அருள் பணியாளருடைய சவால் நிறைந்த பணி. எதிர்த்து போராடுங்கள், கிறிஸ்து நமக்கு பலம் தருவார். இன்றைய முதல் வாசகத்தை மேற்கோள் காட்டிய பொழுது நான் சொன்னேனே, நான் உன்னோடு இருப்பேன். நம்மை அழைத்த இயேசு நம்பிக்கைக்குரியவர், நம்மை அழைத்த இயேசு நமக்கு வலுவூட்டுகின்றவர், நம்மை அழைத்த இயேசு நம்மோடு பயணிப்பவர். இந்த ஒரு நம்பிக்கையோடு தான் எத்தனையோ ஆண்டுகளாய் இங்கிருக்கக்கூடிய அருள் பணியாளர்களாகிய நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். இன்று நீங்கள் இந்த அருள் பணியாளர்களுடைய குழுமத்தோடு வந்து இணைந்து கொள்ளுகின்றீர்கள். நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் தொடங்கியிருக்கிற இந்த நற்செயலை கிறிஸ்து நிறைவு பெற செய்வாராக. ஆமென். Oh, oh, oh.